திருக்குவளையில் பிறந்த திருமகன், அஞ்சுகுமமையார் பெற்றெடுத்த அஞ்சா நெஞ்சர், ஈரோட்டில் கருவாகி காஞ்சிபுரத்தில் உருவாகி தமிழுக்கே திருவானவர் என்று சொன்னால் முத்தமிழ் வித்தர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுங்க. பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலத்துல ஹிந்திய ஒரு தேசிய மொழியா அறிவிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா கேள்வி கேட்கிறாரு, எதுக்கு ஹிந்திய தேசிய மொழியா அறிவிக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நாடாளுமன்றத்துல ஹிந்தி தாங்க இந்தியாவில் அதிகமா பேசுறாங்க, அதனால ஹிந்திய தேசிய மொழியா அறிவிக்க அப்படின்னு சொல்லும் போது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போ இன்மையிலே இந்தியாவோட தேசிய பறவை அதிகமாக இருக்கிறது காக்கா தான். பிறையா காக்காவை தேசிய பறவையாக அறிக்க வேண்டியதான, எதுக்கு மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள் என்று சாட்டையடி பதில் சொன்ன ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுங்க. அதே போல உண்மையிலே காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு என்று தமிழ் தொண்டாற்றிய ஒரு தலைவர் அவர்கள் இன்று இருந்தார் என்று சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஒரு மனுஷன் வரானா எந்த கொம்பனும் இருக்க முடியாது நடுறவர்களை தமிழன் தான் எதிர்நீச்சல் போட்டு வருவான். உதாரணம் சொல்லட்டுமா? எப்படி நம்மால் ஒருத்தரும் ஃபாரின்காரன் ஒருத்தரும் சாப்பிட போயிருக்கிறாங்க. சரி, ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் போது தயிர் இருக்குல்ல, தயிர் அதை பார்த்த உடனே என்னன்னு தெரியல. நம்ம ஆள்கிட்ட கேட்கறான், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு கேடுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல, ஆனா சமாளிச்சான் பாருங்க. அந்த நேரத்துல மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். தயிருக்கே ஒரு புதுசா விளக்கம் கொடுத்த ஒரு ஆள் எப்பா. ஆனா அந்த காலத்துல எப்படி நேரத்தை கணக்கிட்டாங்க அப்படின்னா, மணலை வைத்து நேரத்தை கணக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் அந்த மணல் கடிகாரம்னு ஒன்னு வச்சிருப்பாங்க. தயிருக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நம்மளால ஜெயிச்சா வருவார். தயிருக்குமா? ஆமா. கடவுள் ஏப்பா கஷ்டப்படுறீங்க, எப்போ உனக்கு என்ன ஒரு ரஷ்யாக்கார், எனக்கு ரூம் நேர தங்கமாக வேணும். அட பேராசக்காரா ஜெர்மனிக்கார, உனக்கு எனக்கு ரூம் நிறையா வைரமாக வேணும். நம்மளை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த ரெண்டு ரூம் சாவி வேணும் அப்படின்ட்டுக்காரு. ஏன் உனக்கு அதுக்கும் சோம்பேறித்தனம், படக்குன்னு திறந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுத்துவாங்க. நேரத்தை கணக்கிட்டான் மணல் கடிகாரத்தை வச்சு, நேரத்தை கணக்கிட்டான் வெள்ளையன். ஆனால் நம்மால் அப்பமே நேரத்தை எப்படி கணக்கிட்டாங்க தெரியுமா? சூரியனை வச்சு தான் நேரத்தை கணக்கிட்டாங்க. காலையில் அப்படிங்கிற உதயமானால் 6 மணி, அப்படி நட்டச்சாமத்தில் வந்தால் 12, அஸ்தமானமான மீண்டும் சாயந்தரம் 6 மணி. யோசிச்சு பாருங்க, வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டு வந்தான் நான் தமிழன் என்று சொன்னால், நடுவரவர்களே அந்த தமிழ கலைஞர்களுடைய தமிழ் வசனம், நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்குள்ள பொன்னியின் செல்வன் அல்லது இன்னைக்குள்ள பொன்னர் செங்கிற வரைக்கும் அவருடைய தமிழ் வசனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் படம் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆம்பளைங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்காங்க. சினிமா பார்க்காத பையனும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லை. பெண்கள்லாம் நம்ம எதை பார்த்துக்க அழுகிறோம், டிவி சீரியலை பார்த்து அழுகிறோம். ஆண்கள்லாம் எதை பார்த்து அழுகிறாங்க தெரியுமா? ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகிறாங்க. என்னைக்கு வச்ச சாம்பாரின் சட்னியும் தலையில் ஊத்தப்பறாளோ அப்படின்னு ஃப்ரிட்ஜை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா பார்க்காத பையலும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது சீரியல் வந்த பின்னாடி ஆண்களுக்கு தான் கஷ்டம். ஏன்? ஏன்னா அந்த விளம்பர இடவெளியும் அதுக்கு ஒரு தோசையை ஒரு இட்லியை கிடைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவர் சொத்துன்னு இட்லி வந்து விழும். அடுத்து சட்னி கிச்சனே பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெறி இட்லி சாப்பிட்றான். விக்கிட்டா ஏமா தண்ணி விடுமா, அந்த மாதிரி சீரியல் பார்த்து இருங்க முடியட்டு வர்றேன் அப்படின்னு. அதுக்குள்ள இருந்தாலும் முடிஞ்சிட்டான். அவ்வளவுதான், சீரியஸா இருக்கிறவங்க சீரியல் இருக்கிறது வித்தியாசம் வேணாமா? அதனாலதான் சில ஆண்கள் தூங்கினாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. நடிச்சாம 2 மணிக்குங்க குரட்டை ஒரு தூங்கிட்டு இருக்காரு, பட்டா நீ எந்திரிச்சா, அவன் குரட்டை அவனுக்கு ஏத்துக்கோ, யாரு அப்படின்னா நீதா நான் தானா? குரட்டை ஒரு தூங்கி ரெண்டே ஆளுக்கு எழுப்புது, ஐயோ ஐயோ எந்திரிக்கா அப்படிச்சு போறது தூக்கி போட்டு பட்டான்னு கட்டுல இருந்து கீழே முடிஞ்சான். என்னம்மா இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம படுத்துட்டீங்க, அவன் செருப்புகள் அவன் தள்ளி அடிச்சா தூக்கம் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏண்டி தூக்கம் மாத்திர. ஆனா ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பெண்கள் கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் திமுக கட்சி என்று சொல்லலாம் மடுவர்களே. ஆனா இன்றைக்குள்ள சினிமா நாகரிகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஃபுல்லா உண்மையிலே டைரக்டர்ஸ் ஃபுல்லா படம் கதை ஆரம்பிச்ச உடனே எங்க யார் காலில் போய் விழுகிறாங்க தெரியுமா? ஹீரோ காலையும் ஹீரோயின் காலரையும் விழுறாங்க. ஆனா அன்னைக்கு படம் கதை எழுதின உடனே யார் காலில் போய் விழுறவங்க தெரியுமா? டாக்டர் கலைஞர்களுடைய காலில் போய் விழுந்து நீங்க வசனம் எழுதணும் அப்படின்னு விழுந்தாங்கன்னா அதுதான் அவர்களை தமிழுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். மனோகர பராசக்தி படத்துல அவ்வளவு அழகான ஒரு வசனம், ஆஹா அந்த கோட் சீன் உண்மையிலே ஒரு நடிகனுக்கு கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் மீசை கூட நடிக்குமா என்று கேட்டால் நடிக்கும். செவாலியர் சிவாஜி கணேசன் நடிச்சா நடிக்குங்க அந்த மீசை கூட. அந்த பராசக்தி படத்துல அந்த கோட் சீன்ல அவ்வளவு அழகா அந்த வசனங்கள் எழுதியிருப்பாரு பாருங்க. இந்த மேடையில் நான் இதே அந்த டயலாக் கொஞ்சம் மாற்றி பேசுனா எப்படி பேசுகிறேன்னு சொல்கிற நடுகிறவர்களே, கொஞ்சம் தூங்கிடாதீங்க. அந்த பராசக்தி மேடையில் அந்த கோட் சீன், இந்த பட்டிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது. இந்த பட்டிமன்றம் ஒன்று புதியதும் அல்ல, இந்த பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்க நான் ஒன்று புதுமையானவளும் அல்ல. பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன், எதிரணியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் உங்களின் முன்னால் நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கப் போகிறேன், தடுக்கப் போகிறேன் என்று. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை.
பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன். ஏன் பட்டிமன்றம் கூடாது என்பதற்காகவா? பட்டிமன்றம் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எதிரணியை தாக்கினேன். ஏன் எதிரணியே கூடாது என்பதற்காகவா? எதிர்கட்சியின் பெயரால் பல சதிவேலை திட்டங்கள் நகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக. நீங்கள் நினைக்கலாம், யாருக்குமே இல்லாத அக்கறை, உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அதனால் தான் கோவில்பட்டியிலிருந்து டாக்டர் கலைஞர் அவர்களின் புகழுக்கு காரணம் தமிழ் தொண்டை என்று உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். உங்களின் கைத்தட்டலோடு இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் வசனம் நடுவர்களே, தமிழ் தொண்டு. ஆனால் இன்னைக்கும் பாட்டு எடுத்துக்கலாம், ஒரு பாட்டை பாருங்க, ஏதாவது ஒத்த வார்த்தை தமிழ் வருதான்னு பாருங்க. Come on, get me a loving machana, rasupali, kalismi, atarana, wheel in the zikkila, zomi, yalavana, nananananananana. Nandaranatane. Sir, irukkiringla? Illa, mola, idu enna, na idha kanamudi homam nenachi saami kumbida arambichiten. Padakkana namaduku kumbhasam mari. தமிழ் அத ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டான். ஆமா, சீடிய போட்டுட்டு உள்ள தேறேன், ஏதோ மாறிடுச்சுங்க அப்படின்னு. வேற சீடிய எதுவும் திருப்பி திருப்பி போட்டோமா அப்படின்னு. ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினான், இன்னைக்கு பக்கத்து விட்டு கலாவை காமிச்சாதான் சோறே திங்காங்க. என் பிள்ளை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போய், உங்க ஊருதாமா திருவண்ணாமலை கூட்டிட்டு போய், ஜோதி தெரியுதான் பாருடா, ஜோதி தெரியுதான் பாருடா. அவன் சொல்றான், ஜோதி தெரியல மம்மி, அவன் தங்கச்சி தேவிதான் தெரியுறா அப்படிங்கிறான். இன்னைக்கெல்லாம் பட்டிமன்றத்தில் இப்படி பேசினாதான், கலா நிலா ஒண்ணு ஜோதி. ஒரு ஜோக்குக்கு சிரிச்சாங்க, அது உங்களுக்கு பொறுக்கலையா? பாத்துங்க, இப்படி பேசினாத்தான். அதாவது ஒரு நகைச்சு போப்பா வேலையை பார பண்றாங்க. ஆனா நடுவர் அவர்களே, தமிழ் இன்னைக்கு இருக்குதா? பசங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்குள்ள வராங்க, டே கீப் குவைட், கீப் சைலன்ஸ், ஒரு வார்த்தை தமிழ்ல பேசக்கூடாதுடா. அந்த பையன் ஓடி வந்தான், டீச்சர் டீச்சர், நேற்று எங்க வீட்டுல பூனை பாலை குச்சிட்டு போயிடுச்சு டீச்சர் அப்படின்னா. டே, பூனைங்கிறது தமிழ் வார்த்தை, அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? சி ஏ நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு சுடாட்டில் உட்காந்து செய்வதான் செய்வனை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களை செய்துள்ளார், அதில் உதாரணம் வேற. அந்த அஞ்சு மார்க்கு ஃபுல்லாக வாங்கிருக்கு, அது மாதிரி இன்னைக்கே அந்த தகராறு. ஆனால் உண்மையிலே இத்தனை இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டுலாம் வந்துட்டு இருக்கும் போது நான் இளைஞர்களை பார்த்தே கேட்குறேன், ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, ரைட்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. இச்சி 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 கொடு, வச்சு 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 கொடு, நச்சு 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 கொடு, ரைட்டா ரைட்டா. ரொம்ப தப்புன்னு அவர் ரைட்டு அப்படின்னு அவ்வளோ சிரிச்சுட்டு சொல்றாரு. அவர் செய்கிற சொன்னாரு, நீங்கள் எதுக்கு அது வளர்த்து வச்சு போடுறீங்க? அவர் ரொம்ப சந்தோஷம், அஞ்சு குழந்தை அவருக்கு. இன்றைக்கு இல்லை சென்சார் கட்டெலாம் ஒன்றும் இல்லைங்க, நினச்ச நேரம் பாட்டு, நினச்ச படம் பேரெல்லாம் பாருங்க, படத்தை ஃபுல்லாக வைக்கிறான். ஆனால் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பூமாலைன் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுறாங்க, ஏகப்பட்ட சென்சார் கட்டு, நிறைய கட் ஆகுது. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் நேரடியாக தணிக்கைக்குழு ஆஃபீஸ்க்கே போகிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே தணிக்கைக்குழு ஆஃபீஸரே மேலேருந்து கீழே இறங்கி வரார், படியில் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரார். இப்போ கலைஞர் அவர்களும் அந்த தணிக்கைக்குழு ஆஃபீஸரும் மாடிக்கு மேலே ஏறும்போது, ஏன்பா அப்படி மேலே ஏறி ஏறி இறங்க வைக்கிறீங்க, ஏன் மேலே ஏறி இறங்க வைக்கிறீங்க, எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே தணிக்கைக்குழு ஆஃபீஸர் கொஞ்சம் நக்கலாக கேட்குறாரு கலைஞர் அவர்களை பார்த்து, நீங்களாம் நாத்திகவாதி, இந்த பழனி திருப்பதிலாம் மலைக்கு ஏறி போயிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களை கொஞ்சம் மாடி ஏற வச்சோம் அப்படின்னு ஒன்னே டக்குன்னு சாட்டையடி சொன்னாராம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அங்கெல்லாம் போனால் மொட்டை போடுறாங்கய்யா, அங்கே போனால் மொட்டை போடுறாங்க, இங்கேயும் வந்தால் நீங்களுமா என்ன மொட்டை போடுவீங்க என்று டக்குன்னு தமிழாலே சாட்டையடி கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் டாக்டர் கலைஞர் அவர்களுங்க. பாட்டு இன்னைக்கு எத்தனையோ ஹிந்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டுன்னு வரும்போது தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்றிய ஒரே தலைவர் என்று சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை நம்ம விஷயங்கள் சொல்லலாம் நடுவர்களே, சமூக தொண்டுன்ட்டு அவ்வளவு தூரம் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு பெண்கள் கூட்டம் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? எப்படி? ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குங்க. இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளும் பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூவே வைக்கல, ஏன் தெரியுமா? பெண்களுக்கு அதிகமான பவர் இருக்கா? ஆமா சார், இந்த செல்போன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொண்டு வாங்க, ஏன்னா பவர் இல்லாம இருக்கு, சிம் இருக்கா? முதல்ல சின்ன நகைச்சுவா கோச்சுக்கிறாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேருமே பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூ வைக்கல, ஏன் தெரியுமா? ஏன்? நானே ஒரு பூ, எனக்கு எதுக்கு பூ? அட தூ,
நான் ஏதோ முக்கியமான பாயிண்ட் நினைச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த அந்த அம்மா கோபத்துல இருந்துச்சு, போடி வெக்கம் கட்ட வேலை அப்படின்னு பாத்தியா. வெளியே பார்க்க சொல்றா சார், பெண்களோட மென்மையான குணத்தை பார்க்க வேண்டும். எப்படி? ஆமா, பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த பெண்கள் சடை எடுத்து பூ வைக்கிறோம்ல, அதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வகையில எடுத்து பின்றோம்ல, ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் இயங்குகிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சடை பின்னி பூ வைக்கிறோங்க. ஓ, அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஆமா. இப்ப இந்த வகையில எடுத்து இங்கிடிச்சுறது புறந்த வீடு, ஆமா, இது புகுந்த வீடு, ஆமா. அப்ப கொண்ட என்ன சின்ன வீடா? வெறும் 1000 ரூபாய் சைக்கிள் அஞ்சு பேர் உட்காந்து ஆனந்தமாக போன காலம் இருக்கு. மனைவியை பின்னாடி உட்கார வச்சு, அவர் மனைவி தான், நீங்கள் யோசிப்பீங்க யார் மனைவி. முன்னாடி பையனை, கடைசி பையனை தோளில் உட்கார வச்சு ஐஸ்கிரீம் கள்ள மிட்டாய் வாங்கி 1000 ரூபாய் சைக்கிள், அவ்வளோ ஆனந்தம். இன்றைக்கி 130,000 ரூபா ஒரு டூவில் 2 டயர் மட்டும்தான் இருக்குது, உட்காரவங்க இடத்த காணும். அது ஒய்ஃபு குண்டார தான் முடிஞ்சு, அவன் டேங்கில் உட்காந்து ஓட்டி போகணும். அப்படி போயிட்டு இருக்காங்க. அதில் போயிட்டு வேமா உட்கார இடம்லாம் உட்கா போய் உட்கார வச்சு வேமா போன ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூச்சு நிறுத்துறோம்னு இந்த பிள்ளை அதிர்ச்சியாக தேவி இன்னொரு திண்டுக்குள்ள போகுது. இங்கேருந்தே பார்க்குறேன், என் பொண்டாட்டி மாதிரியா இருக்கா, ஏன் லூசு நான் தான் விரட்டி வாயா அப்படின்னு. 7 கிலோமீட்டர் போய் பொண்டாட்டியா கூடிய அப்படின்னு, ஆ அதெல்லாம் ஏற்றுன்னு ஏற்றி ஞாயிற்றுக்கிழமைன்னு போயிட்டான். இந்த பிள்ளையே நீயா இறங்கி வாடி, பரவாயில்ல நல்லாத்தான் ஓட்டுறாரு அப்படின்னா. கடைசி பெண்ணா இவன் சைக்கிள் தான் ஓட்டி வந்தான் பாவம். ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஏத்தனதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? போட்டு விடுவோம், சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனா பெண்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து நம் தளபதி அவர்கள் தான் உண்மையிலேயே மகளிருக்கு இந்த அளவு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நடுவர்கள். தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கலைஞர் அவர்களை பத்தி? கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு பணி நிமித்தம் காரணமாக பாண்டிச்சேரி போயிருக்கிறார். பாண்டிச்சேரி போயிருக்கும்போது அங்கே ஒரு ரூமில் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது, கூடவே அவருடைய பணியாளர்களும் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ திடீர்னு கூட இருக்கக்கூடிய அந்த பணியாளுக்கு காய்ச்சல், அப்படி விட காய்ச்சலால் குளிரால் நடுங்கும் பொழுது முருகா 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 அப்படின்னு கத்துனாராம். உடனே டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாராம், டக்குன்னு, எப்பா நான் முருகா இல்லைப்பா மூக்கா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த காய்ச்சலை கூட விட்டு அந்த பணியால் சிரித்தான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூட அந்த தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது நடுவர்களே. உண்மையில மனோகரா படத்தில் கூட அவ்வளவு தூரம் ஒரு அழகான வசனங்கள் எழுதியிருப்பார். அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். அப்துல் கலாமை அடுத்து மறைந்த ஜனாதிபதியாக மட்டுமல்லாமல் என்றைக்குமே மக்களின் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்து அதிகப்படியான மாணவர்களை சந்தித்த பெருமை நம் தளபதி ஸ்டாலின் அவர்களையே சந்திதமாக சாரும். உண்மையிலே நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் முடியட்டும் விடியட்டும் என்று தேசத்தை ஒரு புத்துணர்ச்சியாகிய பெருமை தளபதி அவர்களுக்கு உண்டு. ஆனால் உண்மையிலே பேரிழந்த தமிழ் இனம் கூர் பெறவே தினம் தினம் ஊர் சுற்றி போர் நடத்தினாய், வேர் நீ என்றானது திராவிட இயக்கம், விழுதுகளையும் சீர் செய்வாய், இன்னும் சிறக்கும் உன் வாழ்வு, பார் போற்றும் பகுத்தறிவு பகலவன், தேர் நடத்திய திசையில் செல்லட்டும் உன் படையே, திக்கட்டும் நிலைக்கட்டும் உன் புகழே என்று சொல்லி மனோகரா படத்தில் ஒரே ஒரு வசனம், டாக்டர் கலைஞர்களுடைய வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தமிழ் தொண்டுக்கு நிச்சயமாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிய வேணும். இன்னைக்குள்ள தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், குழந்தைக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் நம் தலைவர் அவர்களை போன்ற நல்ல தலைவர்களை காமிச்சு தேசத்தையும் காட்டி வளர்த்தார்கள்னா நிச்சயமாக நம் நாடு நல்ல நாடாக மலரும். மனோகரா படத்தில் வசந்த சேனைக்கு எதிராக நின்று அந்த அழகான சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் சொல்வர், புருஷோத்தமரே முரட்டுக்காரியின் உருக்கும் மொழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றை நல்வாழ்வு என கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாஸாக வந்தவரே, மயிலுக்கும் மந்தைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவே கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், அவர்களை அவதூறு பேசிய உமது அங்கங்களை பிளந்தெறியுவேன், இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட துர்க்கையின் உடலை துண்டாடுவேன், துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்வது வாளை தடுத்துக்கொள்வது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தழுக்கு காரியின் குழுக்கு சிரிப்பிலே நீர் கோழையாக விட்டிருந்தால் ஓடிவிடும் என விட்டு புறமுதுகு காட்டி ஓடும் ஓடும் ஓடும், ஏ ராஜ விக்ரமே பழிவாங்கும் பக்கம் பூஜை செய்ய வந்திருக்கிறேன், அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும், இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு வந்து நமக்கு அபிஷேகம் செய்கிறேன், இந்த நாசக்காரியின் நரம்புகளால் நமக்கு மாலை சூட்டுகிறேன், முல்லை சிரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்துக்கோ அர்ச்சனை செய்கிறேன், பாவி பார் பத்தினியை ஈன்ற படும் பாவி பார், இந்த கைகளிலே உந்த உயிர் படும் பாட்டை பார் என்று சொன்னவன புருஷோத்தமா அப்படின்னு சொன்னவன தாங்க நிப்பாரு.
இன்றைக்கும் இந்த வசனம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நம் கலைஞர்களுடைய தமிழ் தொண்டை என்று சொல்லி கடைசி காலத்தில் இப்போ சமீபத்தில் பேசின டாக்டர் கலைஞர் பேசும்பொழுது அவருடைய தொண்டை கட்டிருச்சு, பேச முடியல. அப்போ கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, ஆனாலும் மக்களுக்கு ஆற்றக்கூடிய தொண்டை நான் கைவிட போவதில்லை என்று சொன்ன ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்களை என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.